ஆந்தூரில் புதிய விமானம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு வலுத்துள்ளது. விவசாயிகள் நாங்கள் நிலங்களை வழங்க மாட்டோம் என்று மொட்டையடித்து போராட்டம் நடத்துகிறார்கள். சீமான் கூட சந்தித்து அங்கே விமான தளம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கோபாலகிருஷ்ணனும் பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் தமிழக அரசு அவசரப்படக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அருகே அரக்கோணத்தில் கடற்படை விமான தளம் உள்ளதால் இதற்கு அனுமதி அளிப்பதற்கு தாமதித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் கொண்டு வருவதற்கு பதிலாக சென்னை, கோவை, திருச்சி போன்ற விமான நிலையங்களை சர்வதேச விமான நிலையங்களாக தர உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. சென்னை விமான நிலையமானது கொரோனாவுக்கு முன்பு வரை சுமார் 2.5 கோடி பயணிகளை கையாண்டது. கோயம்புத்தூரானது சுமார் 30 லட்சம் பயணிகளை கையாண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை திருச்சி போன்றவை சுமார் 15 லட்சம் பயணிகளையே கையாண்டுள்ளன. சென்னைக்கும் மதுரை, கோவை, திருச்சிக்கும் இடையே விமான போக்குவரத்தில் பெரிய இடைவெளி உள்ளது. இந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும். தென் மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு மதுரையையும், மத்திய மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு திருச்சியையும், மேற்கு மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு கோயம்புத்தூரையும் சர்வதேச விமான சேவைக்காக பயன்படும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சுமார் 20 லட்சம் மக்கள் தொகை கொண்டது. அது கோயம்புத்தூரை விட 2011 ஆம் ஆண்டில் அது கோயம் கணக்கெடுப்பின்படி சுமார் 21 லட்சம் மக்கள் தொகை கொண்டது. கோயம்புத்தூர் கூட 21 லட்சம் மக்கள் தொகை கொண்டது. ஆனால் கொச்சியானது 1 கோடி பயணிகளை கோவிட்டுக்கு முன்பு கையாண்டது. கோயம்புத்தூரானது 30 லட்சம் பயணிகளை கையாண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு கொச்சி மாடலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களை கொச்சி அளவுக்கு தரம் உயர்த்த வேண்டும். அதாவது கோயம்புத்தூரை சுமார் 1 கோடி பயணிகளை கையாளும் விமான நிலையமாக தரம் உயர்த்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் அந்த காலகட்டத்தில் மதுரையானது கொச்சி கோயம்புத்தூரை விட சுமார் 1.5 மடங்கு மக்கள் தொகை குறைந்ததாக 14 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது. அப்படி பார்த்தால் மதுரை விமான நிலையத்தை சுமார் 75 லட்சம் பயணிகள் கையாண்டதாக மாற்றியமைக்க வேண்டும். கோவிட்டுக்கு முன்பு வரை 15 லட்சம் தான் மதுரை கையாண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் திருச்சி விமானத்தை கூட 75 லட்சம் பயணிகள் பயணிக்கும் விமான நிலையமாக மாற்ற வேண்டும். திருச்சி விமான நிலையமும் கோவிட்டுக்கு முன்பு வரை சுமார் 15 லட்சம் பயணிகளை கையாண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்ததாக பார்த்தால் சேலம் மாநகரமானது சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக, அதாவது கோவை கொச்சியை விட 2 மடங்கு மக்கள் தொகை குறைவானதாக உள்ளது. இங்கிருந்து ஒரே ஒரு விமான சேவையானது சென்னைக்கு இயக்கப்பட்டிருந்தது, ட்ரூஜெட். தற்போது அதுவும் நிறுத்தப்பட்டதால் சேலத்திற்கு விமான சேவை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலமானது கொச்சி கோயம்புத்தூர் நகரங்களை விட பகுதி மக்கள் தொகை, அதாவது 10 லட்சம் மக்கள் தொகை கொண்டுள்ளதால் சேலத்தை 50 லட்சம் மக்கள் தொகை 50 லட்சம் பயணிகள் கையாளும் விமான நிலையமாக மாற்றி அமைக்கலாம். சேலத்திலிருந்து சென்னை பெங்களூர் வழியாக டெல்லி மற்றும் மும்பைக்கு விமான சேவைகளை வழங்கலாம். கொழும்புக்கு கூட விமான சேவைகளை வழங்கலாம். திருச்சி, மதுரை வழியாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும், சென்னை பெங்களூர் வழியாக துபாய், அபுதாபி போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கூட சேலத்திலிருந்து வழங்க முடியும். அப்படி பார்த்தால் சேலத்தை கூட 50 லட்சம் பயணிகள் கையாளும் விமான நிலையமாக நிறுத்த வேண்டும். சேலத்தை போன்ற சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட திருப்பூரில் விமான நிலையம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தூத்துக்குடியில் விமான நிலையம் உள்ளது. தூத்துக்குடி சுமார் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டது. அப்படி பார்த்தால் குறைந்தது 25 லட்சம் மக்கள் விமான 25 லட்சம் பயணிகளை அது கையாள வேண்டும். தூத்துக்குடிக்கு அருகில் திருநெல்வேலி மாநகரம் உள்ளது, அது 10 லட்சம். அப்படி பார்த்தால் 2 நகரங்களுக்கான விமான நிலையமாக தூத்துக்குடி விமான நிலையமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி முறையே 15 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக, அதாவது மதுரை அல்லது திருச்சியின் மக்கள் தொகைக்கு இணையாக உள்ளதாக உள்ளது. எனவே தூத்துக்குடியை 75 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாக பயணிகளை கையாளும் விமான நிலையமாக மாற்றலாம். தற்போது விரிவாக்கம் நடைபெற்று பெரிய விமானங்களை இங்கிருந்து இயக்க முடியும். அதாவது A320 போன்ற 180 சீட்டர் விமானங்களை இயக்க முடியும் என்பதால் தூத்துக்குடியிலிருந்து சென்னை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற உள்நாட்டு விமான நிலையங்களுக்கும்
சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, மஸ்கட், தோஹா, தமாம், ரியாத், குவைத், ஜெத்தா, பஹ்ரைன் போன்ற மத்திய கிழக்கின் விமான நிலையங்களுக்கு விமான சேவைகளை இயக்க முடியும். இதன் மூலம் தூத்துக்குடியின் தென் தமிழ்நாட்டின் சிறந்த ஒரு விமான நிலையமாக மாற்ற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் தாம்பரம், அரக்கோணம் மற்றும் சோழாவரம் விமான நிலையங்களும் உள்ளன. எனவே சென்னை விமான நிலையத்திலிருந்து சில சேவைகளை தமிழக அரசு தாம்பரம் மற்றும் அரக்கோணம் விமான நிலையங்களுக்கு மாற்றலாம். இது ஏற்கனவே ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், ஹிந்தியில் உதான் என்று அழைக்கப்படுகிறது, அதில் உள்ளது. எனவே சென்னை விமானத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் அங்கே கொஞ்சம் மாற்றலாம். மேலும் சிறிய ரக விமானங்களை சோழாவரம் விமான நிலையத்திலிருந்து இயக்கவும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்ல, மும்பை விமான நிலையமானது ஒரே ஒரு ரன்வேயை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது 4.5 கோடி விமான பயணிகளை கையாளுகிறது. சென்னை 2 விமான ஓடுதளங்களை கொண்டிருந்தாலும் ஒரு விமான ஓடுதளம் தான் செயல்பாட்டில் இருக்கிறது. இன்னொரு விமான ஓடுதளத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்போவதாக கூறுகிறார்கள். அப்படி கொண்டு வந்தால் சென்னை விமான நிலையத்தால் 9 கோடி பயணிகள் வரை கையாள முடியும். கொரோனாவுக்கு முன்பு வரை சென்னை சுமார் 2.5 கோடி விமான பயணிகளை தான் கையாண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் சென்னை விமான நிலையத்தை மேலும் 6.5 கோடி விமான பயணிகளை கையாளும் விதத்தில் விரிவாக்கம் செய்யலாம். அதற்கு டெர்மினல் கட்டிடங்கள் மட்டும் கட்டினால் போதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரன்வே போன்றவற்றை அகலப்படுத்த வேண்டிய மற்றும் நீளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. தஞ்சை, வேலூர், ராமநாதபுரம் போன்ற விமான நிலையங்களும் உடான் திட்டத்தின்கீழ் உள்ளன. நெய்வேலியில் கூட விமான சேவை துவங்கப் போவதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுபோன்ற விமான நிலையங்களில் இருந்து விமான சேவை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு வேலூரில் இருந்து பெங்களூருக்கும் மற்றும் நெய்வேலியிலிருந்து பெங்களூரு, ராமநாதபுரத்திலிருந்து பெங்களூர் என்ற விமான சேவைகள் அது துவங்கினால் சென்னைக்கு அனைவரும் வந்து செல்ல வேண்டிய தேவையும் ஏற்படாது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் நெருக்கடியும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தஞ்சாவூர் விமானப்படைத்தளம் விமான நிலையமாக மாற்றப்பட்டால் அது பெரிய ஊர்தளத்தை கொண்டது என்பதால் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் சென்னை, டெல்லி, கொல்கத்தா போன்ற இடங்களுக்கு விமான சேவைகளை இயக்க முடியும். இதனால் சென்னையை மட்டும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை குறைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சென்னையில் மட்டிலும் நிலத்தின் மதிப்பு ஏறுவது போன்ற பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாடு முழுவதற்கும் தொழில் வளர்ச்சி பெருகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.